ஹாய், நான் இன்றைக்கி வந்து முருங்கை சாம்பார் செய்கிறேன். இந்த சாம்பார் வந்து யூஸ்வலாக செய்கிற ஒரே பதம் தான், பட்டு எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மசாலா வச்சுருப்பேன். ஆச்சி குழம்பு வறுத்தரிச்ச மிக்ஸ் ஒன்று, சாம்பார் பவுடர்னு தனியாக வைப்பான், ஒரு குழம்பு பவுடர்னு ஒன்று தனியாக இருக்குது. அது வந்து போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்னென்னா, எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், கடுகு வந்து பொரியட்டும். கடுகு முதலே தாளிச்சிடுறது. என்னென்னா முருங்கைக்காய், காய்கறி என்ன வேணால் காய்கறி போட்டுக்கலாம். சில இதில் தான் வந்து பூண்டு சேர்ப்பாங்க சாம்பாருக்கு, வெங்காயத்தூள் போடுறது இல்லாமல் பூண்டு சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும்னு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் நறுக்குனது இருக்குது, அப்புறம் இந்த கொத்தமல்லி கடைசியாக போட்டுருவேன். நம்ம வந்து வெறும் நிறைய தக்காளி இருக்குது, தக்காளி வந்து வெயில் காலத்தில் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இதில் அவ்வளவும் போட போகிறதில்ல, அதுவும் இவ்வளோ எடுத்துருவேன். ஒரு ரெண்டு பேருக்கு தான் சமைக்கிறது, அதனால் இந்த அளவு சரியாக இருக்கும். புளி போட மாட்டேன் நான் சாம்பாருக்கு, வெறும் தக்காளி தான் போடுறது. நான் இன்னும் ஒரு ஒன்று கூட எடுத்து வச்சுக்கலாம். கடுகை வந்து தாளிக்கணும், பொரியணும், பட்ட 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 பட்டணும். இது உள்ள தான் கொஞ்சம் ஹீட் ஆயிருக்கு. ஃபட்டாஃபட் 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 ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிதானமாக பொரியுது, இது ஆயில் வந்து ஹீட் ஆகுதுல. ஸோ இவ்வளோ அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து உஷ்ணம் குறைக்கும், இந்த வெந்தயம்லாம் அந்த டேஸ்ட்டு ரொம்ப போட்டால் கசப்பாக எடுக்கும். அதனால் அளவாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த அதை வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிடும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தீச்சிடாமல். ஸோ இதோட இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா பெரிய அளவாகவே துண்டு போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக அது ஃப்ளேவர் உள்ளே இறங்கிடும், பட் சாப்பிடும்போது ரொம்ப பொடி பொடியாக இருந்ததுன்னா கடிக்கும் போது ஒரு மாதிரி ஆயிடும். சில சமயம் டென்ஷன் ஆகிடும், சில பேர் பிடிக்காது இஞ்சி டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். இதை வந்து வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இந்த முருங்கைக்காவும் ஏண்டசமாக இருக்குது. இந்த முருங்கைக்காயும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. இந்த முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவும் உள்ளது இப்போ தான். அதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக, சில பேர் வந்து நல்லா சவுச்சி சவுச்சி கழிச்சு கழிச்சு சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு இருக்க சைஸாக வெட்டினிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப சில பேர் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க, ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தாலும் உடஞ்சி உடஞ்சி போயிடும், அப்படியே கிளறும் போது அப்படியே அதுலேயே மேஷ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சின்ன பசங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் நல்லாயிருக்கும். இதுவும் சரியாக வெந்துடும். இதோட உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் நாங்கள் சொன்ன அந்த ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். ப்ளஸ் வந்து திக்காகவும் இருக்கும். ஸோ தனி மிளகாய் பொடி போடுறதுக்கும் அந்த வறுத்தரிச்சு போடுற மிளகாய் பொடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக எங்கள் அம்மாலாம் சமைக்க போகிறாங்கன்னா அதெல்லாம் உட்காந்து வறுத்தரிச்சின்னு இருப்பாங்க. ஏன் அவங்க காலத்துல எல்லாம் ஒரு 2 மணி நேரம் நடக்கும் சமையல், இதை அரைச்சி அதை அரைச்சி இதை காய வச்சு அதை பொடிச்சு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ போகணுமா அதை வாங்கணுமா அந்த மசாலாவை போட்டு இறக்கணுமான கட 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 கடன்னு கொஞ்சம் சமையல் இதாகிடுச்சு. கிச்சன் வேலை வந்து கொஞ்சம் கம்மிக்கு, இந்த மாதிரி பேக்கெட் மசாலாலாம் வாங்கணும்னா ஈஸியாக ஆகிடும். போட்டு வைக்கலாம், ட்ரை பண்ணி ட்ரை பவுடர்லாம் போட்டு வீட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தால் போர் அடிக்குதுன்னா அதெல்லாம் உட்காந்து எல்லாம் செஞ்சு வைக்கலாம். பட் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லது தான், குயிக்காக சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்றைக்கி நான் காலையில் சமைக்கல, அதனால் இப்போ வந்த உடனே செய்கிறேன். இப்போ பாருங்க, தக்காளி இருக்குது, அப்புறம் கொத்தமல்லி இருக்குது, அப்புறம் நான் இதில் வந்து பெருங்காயம் போட போகிறேன், இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், அப்புறம் மிளகாய் பொடி போடணும், உப்பு போடணும். ஸோ உப்பு வந்து நல்லா அளவாக எடுத்துக்கலாம், அளவாக போட்டுட்டு அப்புறம் வேணும்போது போட்டுக்கலாம். இது இவ்வளோ. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடியை கொஞ்சம் அளவாக பார்த்து போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் இஞ்சி போட்டிருக்கோம், இருந்தாலும் பெருங்காயம் வந்து
சாம்பார்னால் பெருங்காயத்தூள் இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த ஒரு நல்ல வாசனை இருக்கும், ரொம்ப ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ரொம்பவும் போடக்கூடாது, அளவாக சில பேருக்கு அந்த டேஸ்ட் பதம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தோராயமாகவே போட்டு சும்மா செம்ம டேஸ்ட்டில் எடுத்து பண்ணுவாங்க. சில பேர் கரெக்டாக அந்த குவான்டிட்டி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கரெக்டாக வந்து அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்ப்பாங்க, இத்தனை கிராம்ஸ் இருக்கா, இத்தனை இந்த அளவு இருக்கா குவான்டிட்டி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக டேஸ்ட்டு பார்க்குறவங்க அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க, தோராயமாகவே கடைக்கடை போட்டு செஞ்சுருவாங்க. ஓகேவா, நல்லா பொருள் சேருதா, ஒத்துக்குமா, நல்ல அளவு சாப்பிட முடியுமா, எவ்வளோ அளவு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மனக்கணக்கு இருக்குது, அந்த கணக்கில் போட்டு சமைக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளியும் போட்டு, இப்போ இது வந்து ஆக்சுவலாக முருங்கைக்காய் தக்காளி சாம்பார் மாதிரி எடுத்து போட்டு, புளி நான் ஊற்ற மாட்டேன் எப்பவுமே சாம்பாரில், கொஞ்சம் அளவு தான், ரொம்ப ரேர் புளி ஊற்றுறது, தக்காளியில் இருக்கிறதே வந்து செம்ம டேஸ்ட் வரும். இதை நல்லா குழச்சிட்டோம், அதுக்கப்புறமா வந்து சாம்பாருக்கு பருப்பை போட்டலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி முழுசு முழுசாகவே சாம்பாரில் தெரியணும், அப்படியே வெந்தாவே போதும் அப்படின்னா இந்த அளவே வந்து நம்ம பருப்பை சேர்த்துடலாம், பருப்பை சேர்த்து மூடி வச்சுருவோம். இது வந்து சும்மா அப்படி குக் ஆகிடும், நாலு நாளாக வெட்டி போட்டது தான். இப்போ வந்து நம்மளுக்கு தனித்தனியாக இருக்காங்க, முருங்கைக்காய் வந்து ரொம்ப கிளறி உடச்சிடாம அளவாக வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, மிளகாத்தூள் சேர்த்து இதோட மாங்காய் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். பட் ஆனால் தக்காளி நம்ம இவ்வளோ சேர்த்துருக்கனால மாங்காய் போட வேண்டாம், முருங்கைக்காய் போட்டு தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதில் பாதி அளவு தக்காளி எடுத்துகிட்டு மாங்காய் கூட போட்டு நம்ம சாம்பார் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எடுத்துக்கிட்டு நம்ம இந்த அரை அளவு, அரை கப்பு, ஆக்சுவலாக இது நான் கப்புன்னு தான் சொல்வேன், இந்த இதில் வந்து அரை அளவு எடுத்துருக்கேன். இதில் போட்டோன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பருப்பு. நீங்கள் வந்து பருப்பு வந்து பேக்டு இல்லாமல் வாங்கினீங்கன்னா, பேக்கெட்டாக வாங்காமல் வாங்கினீங்கன்னா அது பருப்பை வந்து அலசிட்டு நல்லா அலம்பிட்டு போடுறது நல்லது. பேக் பண்ணி வர்றது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வர்றது ஃபுட் குவாலிட்டியில் தான் வர்றதுனால இதை வந்து நாங்கள் இந்த பருப்பை டைரெக்டாகவே போடுறோம். இப்போ இதே லெவலில் நம்ம கொத்தமல்லி அதை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், அலம்பிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ கொத்தமல்லி தேவையானா நான் அப்படியே எடுத்து வச்சாலும் அது வந்து வாடி வதங்கி அழுகி போயிடும், அதனால் அட்லீஸ்ட் சாப்பாடுலேயாவது போட்டலான்ட்டு கொஞ்சம் நிறையவாகவே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்காக. ஸோ இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவும் போடலாம், கொஞ்சம் சின்ன சைஸாகவும் வெட்டிக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இது வந்து பட்டாணி, பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அதெல்லாம் போட்டு செஞ்சிடலாம்.
இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக முதல்ல எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா இப்படிதான் இப்படி உட்காந்துட்டு டீ பண்ணிட்டு டீ வாங்க. இந்த பட்டாணி வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் டைப் ஏர் டைப் கன் பேக்கெட்டில் தான் வந்தது. பட் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா இதுவும் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் உள்ளே. அதனால் எடுத்து நம்ம சமைக்கும் போது அதை கரெக்டாக பார்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு சாப்பிட்ற அளவு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை செய்யாமல் இருக்கிறதே நல்லது. இதோடு போட வேண்டாம். பட் இப்போ வந்து நான் இதை நல்லா அலசி எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த இஞ்சி பூண்டுக்கான ஒரு இது. அது அப்புறம் கொத்தமல்லியே நான் முதலே போட்டேன். இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். அப்புறம் இந்த பட்டாணியும் போட்டுருவோம். இப்போ இது என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எப்படியும் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே. வெங்காயத்தாள், வெங்காயத்தாளும் சின்ன வெங்காயமும் சேர்த்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்தனை கறிகள்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான். பட் இது வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு பண்ணுறோம். இதோடு வந்து வேறு என்ன மசாலாக்கு ஆட் பண்ணலான்னா இந்த ட்ரை மேங்கோ பவுடர், அது வந்து அந்த ஆம்சூர் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணு, ஏன்னா இதோட தக்காளி போட போகிறதில்ல. ஸோ இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆம்சூரும் அப்புறம் இந்த கொஞ்சம் காரத்துக்கு வந்து நேச்சுரலான ஒயிட் பெப்பர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் பெப்பர் தான், அதனால அதையும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட வந்து உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துடும் அளவாக. ஸோ இதோட வந்து உப்பு சேர்க்குறேன் நான், அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக பெப்பரும் அந்த ஆம்சூர்லாம் போடும்போது நம்மளுக்கு இது கூட தேவையில்லை, மஞ்சப்பொடி கூட தேவையில்லை. பட் மஞ்சப்பொடி போட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நச்சுத்தன்மை சில சமயம் இருக்கும், அது மஞ்சப்பொடி போட்டால் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீக்கிரமாகவும் வேகும் மஞ்சப்பொடி போடும்போது, நல்லா ஹீட்டை வந்து ரொம்ப நேரம் ஒரு மாதிரி அரவேக்காடாக இல்லாமல் மஞ்சத்தூள் போடும்போது சீக்கிரமாக அது வந்து வெந்துடும், காய்கறி நல்லா இருக்கும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை போட்டு நான் மூடி போட்டு வச்சுருவேன். இதோட வந்து நம்ம கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் போடுறோன்னா வெறும்னா ட்ரை சில்லி பவுடர், அது வந்து இன்னும் நல்லா காரசாரமாக இருக்கும். ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதுலேருந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு விசு 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 விசுன்னு இல்லாமல் கொஞ்சம் லெமன், ரொம்ப எக்ஸஸாக காரம் இருந்ததுன்னா சில பேருக்கு பிடிக்கல, ரொம்ப காரமாக இருக்குது காரமாக இருக்குன்னாங்கன்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு சரி பண்ணிடலாம். அந்த ஒரு கைப்பிடி மின்ட் லீவ்ஸும் போடுறேன், புதினா இலை. இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வந்து இந்த குக் பண்ணி முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அந்த புதினாவோட இலை அதோடு இருக்கும்போது ஆக்சுவலாக அதை ரொம்பவும் குக் பண்ணவும் வேண்டாம், லாஸ்ட்டாக கூட அதை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி இருக்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குக் பண்ண வேண்டியது கூட இல்லை, கொத்தமல்லி இந்த புதினாலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஸோ சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு, பொரியல் தொட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்.
கொஞ்ச நேரம் ஒரு 5-10 மினிட்ஸில் அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடும். பட்டாணி ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, ஸோ அதுவும் வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஆக்சுவலாக நல்ல சாப்பாடு இது வந்து, முருங்கை சாம்பாரும் வந்து இதுவும் வந்து செம்ம காம்பினேஷன் ஆகும். யாராவது வீட்டில் யாருக்காவது விருந்து ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.